உங்கள் மீனவன் நம்ம நாமக்கல்ல வந்துகிட்டு உங்கள் மீனவன் பொரிச்ச மீன் கடை ஓபன் பண்ணோம். உண்மையிலேயே மக்கள் வந்து செம்ம வரவேற்பு. நாங்க 6 மணிக்கு கடை ஓபன் பண்ணோம், 8 மணிக்கு மசாலா தடவி வச்சிருந்த மீன்கள் எல்லாமே வித்து தீந்துருச்சு. உண்மையிலேயே நாமக்கல் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நமக்கு பச்சை மீனுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க, ஃப்ரை அதை சமைச்சு கொடுத்தாலும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. நம்ம மூக்கையூர் கடலை பாருங்க, அழகா இருக்கு. இந்த கடல்ல ஃப்ரெஷ்ஷா பிடிச்சிட்டு வந்து 24 நேரத்துல நம்ம உங்கள் மீனவன் எல்லா கடைக்கும் கொண்டு வர்றோம். நாமக்கல் கடையில அப்படி கொண்டு வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான மீனையே ஃப்ரையும் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணும்போது என்ன மாதிரி மக்களுக்கு நம்ம சமைச்சு கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்றதை நம்ம இதில் சொல்லுவோம். அதே மாதிரி உங்கள் மீனவன் மசாலா தான் நம்ம அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். உங்கள் மீனவன் மசாலானா நம்ம மீனவர்கள் எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு கைத்தத்துவம் இருக்கு. ஏன்னா ஆண்டாண்டு காலமாக மீன் பிடிக்கிறாங்க, அந்த மீனை எப்படி சமைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பவே அவங்க அதுக்கான மசாலையை தயார் பண்ணி அவ்வளோ அருமையாக சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. அதனால தான் நீங்கள் மீனவர் வீட்டுகளில் போய் மீன் குழம்போ மீன் சமைச்சோ சாப்பிட்டா ரொம்பவே ருசியாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதும் ஒரு ருசிக்கு காரணம். அந்த ஃப்ரெஷ்ஷான மீனுக்கு ஃப்ரெஷ்ஷான மசாலையும் வந்துக்கிட்டு நல்லா அந்த மீனில் அந்த மசாலா சேர்க்கும் போது இன்னும் ருசி கூட இருக்கும். நீங்கள் மீனவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த மீனுக்குமே ஃபுல் மசாலா மூடி அந்த ஃபுல்லாக மசாலையாகவே மீனை சமைச்சு கொடுக்க மாட்டாங்க. மசாலா கொஞ்சமாக இருக்கும். மீனை வந்து அப்படியே சமைக்கும்போது அந்த மீனுடைய ருசியும் மசாலா ருசியும் அழகாக தெரியும். நிறைய இடங்கள்ல நான் வீடியோலாம் நிறைய பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, மீனை முழு அந்த கடலை மாவு போட்டு மசாலா போட்டு மீனை முழுசா முக்கி எண்ணெயில போட்டு பொறிச்சிருவாங்க. அந்த எண்ணெயில சட்டிக்குள்ள போட்டு பொறிக்கும் போது அது அப்படியே அந்த மசாலா அதுலேயே அது மூடி மீனை ஃபுல்லா அது கருகி அது அந்த மசாலா வெந்திருக்கும். அப்ப சாப்பிடும்போது அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாவு ருசி தான் தெரியுமா ஒழிஞ்சு மீன் ருசியை உணர முடியாது. உதாரணத்துக்கு அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு நீங்க மீனை மட்டும் சமைச்சா இல்ல, ஒரு வாழைக்காவை எடுத்து நீ அதே மாதிரி தச்சு மீன் மாதிரி பொறிச்சு சாப்பிட்டா கூட அந்த மீனும் அந்த மசாலாவும் அந்த அந்த டேஸ்டா இருக்கும் பொழுது தனியா மீன் ருசியை உணர முடியாது. ஆனா மீன் ருசியை தனியா உணரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மீனுக்கு நம்ம லைட்டான மசாலாவை தடவை தவாவ போட்டு சமைக்கணும். இந்த எண்ணெய் சட்டிக்குள்ள போட்டு பொறிக்க கூடாது, தவா தோசை கல்லுல போட்டு அதை பொறிச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே அல்டிமேட்டா இருக்கும். தவாவில் போடணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்ன மீன் என்ன போடுவாங்கன்னா ராலு. நீங்க ரா பிராணை வந்துக்கிட்டு தவால பொறிச்சு சாப்பிடுறது சூப்பரா இருக்கும். ஆனா அதை நீங்க நல்லா பொறிச்சு எடுக்கணும்னு நீங்க பிராணை ஆசைப்பட்டீங்கன்னா அதை பொறிக்கலாம். இல்ல பிஸ்பிங்கரு 65 இந்த மாதிரி விஷயங்களை பொறிச்சு எடுக்கலாம். ஆனா மீனை முழுசா நம்ம சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னா நீங்க தோசைக்கல்ல போட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அந்த தவாக்கல் அந்த கல்லுவை போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டா இருக்கும்.
நீங்க எண்ணெயில போட்டு எடுக்கிறதுல வந்துகிட்டு நம்ம எப்ப எப்படி யோசித்து பார்த்தாலும் அது வந்து அதிக எண்ணெயை உறிஞ்சிருக்கும். அதனால நமக்கு உடம்புக்கு மீனுமே அதிக கொலஸ்ட்ரால் இருக்கும். அதுல நம்ம இதையும் எண்ணெய் அதிக ஆட் பண்ணும்போது நமக்கு உடம்புக்கு அது வந்து ஏதாவது ஒரு கோளாறு பண்ணலாம். அதனால அதிகபட்ச மீனை தவால போட்டு சமைச்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி நீங்க பொறிச்சு எடுக்கிற பொருளை மட்டும் நீங்க எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். நீங்க அதுல தவறு இருந்தா எல்லாரும் நான் சொல்றதெல்லாம் தவறு தான் மன்னிச்சுக்கிறீங்க. அதுக்கு ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப வந்து நம்ம நாமக்கல்ல வந்து நமக்கான பொறிச்ச மீன் கடை சூப்பராகவே சக்சஸ் ஆகிட்டு அடுத்து நம்ம திருநெல்வேலியில நம்ம ஆரம்பிக்க போறோம். திருநெல்வேலி மக்களும் தவா மீனுக்கு வந்துகிட்டு ரெடி ஆயிருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஏன்னா திருநெல்வேலி மக்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எப்போ உங்க பொறிச்ச மீன் கடையை திறப்பீங்க அப்படின்னு. அதே மாதிரி நமக்கான பொறிச்ச மீன் கடை எல்லா இடங்களுமே ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருக்கு. சென்னையில எல்லாம் ரொம்பவே அல்டிமேட்டா வேற லெவல்ல போய்கிட்டு இருக்குது. வீடியோ ஃபுல்லா பாருங்க. சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.